கவர்ச்சியாளரான நிகழ்ச்சி அன்புடன் மகிய அல்லாவின் திருப்பையில் ஆரம்பம் செய்கின்றேன். ரபி சதுரி சதுரி வைசல்லி அம்ரி அகலுல் உக்குதத்தம் இல்லிசானி அஃப் கவுகவுடி இறைவா எனக்காக நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவுபடுத்தி தருவாயாக. என்னுடைய காரியத்தை எனக்கு எளிதாக்கி மதிப்பாயாக. அவர்கள் முடிச்சு மதிப்பாயாக. என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னோடய பேர் இப்போது உமர். இதுக்கு முன்னாடி என்னோடய பேர் வந்து கோபால். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 4.5 வருஷம் ஆகுது அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்றைக்கி எந்த தலைப்பை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, இஸ்லாத்தை ஏற்க வைத்த இந்து வேதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசணும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லாஹ் அது இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மெயின் பேஸ் பண்ணாட்டு இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள்ங்கிற தலைப்பில் டாக்டர் ஜாகிர் நாயக் அவங்க வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. அதில் தான் இந்து மதம்னா என்னங்கிறத அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அதுதான் என்னுடைய பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இன்ஷால்லாஹ் அதை பற்றி தான் கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கேன். இன்ஷால்லாஹ் அது என்னென்னா, இந்து மதத்தில் வந்து இன்றைக்கி நிறைய இப்போ யாராக இருந்தாலும் சரி, ஒரு எல்லா மனிதர்களையுமே அந்த மத அந்த மனிதர்களை வச்சு அந்த மதத்தை வந்து நம்ம இடப்பட்ட முடியாது. அந்த மதம் என்ன சொல்லுதுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மதத்தை புரிஞ்சிக்க முடியுமே தவிர, மனிதர்களை வச்சு அந்த மதத்தை இடப்பட்ட முடியாது. இது வந்து எல்லா மதத்துக்குமே பொருந்தும். இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த மதத்தை முடிவு பண்ணிட முடியாது. அந்த மத நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அந்த வேதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இன்ஷால்லாஹ் இந்து மத வேத நூல்கள்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மக்கள்கிட்ட கேட்டாச்சுண்ணா, இந்து மக்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டானா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதைன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்களுக்கு தான் வேத நூல்னு சொல்லி இருக்குன்னு தெரியும். பெருமையான மக்களுக்கு வேத நூல்னா என்னன்னு தெரியாது. நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டோன்னா மொத்தம் இந்து மத நூல் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு சில பேர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்து மத அறிஞர்களாலேயே நிறைய அதாவது ஜஸ்டிஃபை கிளாரிஃபை பண்ணப்பட்டு உறுதி செய்யப்பட்ட வேத நூல்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 9 அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களால தரம் கொடுக்கப்பட்டு இதுதான் இந்து மத வேதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேத நூல்கள். அதெல்லாம் என்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேத நூல்கள் அதாவது ரிக் வேதம், யஜுர் வேதம், அதர்வண வேதம், சாம வேதம், அந்த 4 வேத நூல்கள். 2வது வந்து உபநிஷதங்கள், 3வது இதிகாசங்கள், 4வது வந்து ராமாயணம், அடுத்தது மகாபாரதம், அடுத்தது பகவத்கீதை, அடுத்து புராணங்கள், அதுக்கு அடுத்தது மனுஸ்மிருதி. இதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட டாப் மோஸ்ட்டில் கிளாரிஃபை பண்ணப்பட்ட இந்து வேதங்கள். இந்த வேதத்தில் வந்து இந்த வேதத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரானில் உள்ள வசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, குல்யா அஹ்லல் கிதாபி தாலவ் இலா கலிமத்தின் சவாயும் பைனன பைனக்கும் அலா அல்லா நபுத இல்லல்லா ஒலா நுஷ்ரிக பிஇ ஷை அவ் ஒலா எத்தகித பாதுனா பாதன் அர்பாபன் மின் தூனில்லாஹி ஃபயின் தவல்லவ் ஃபகூலு ஃபகூலு ஹது பி அன்ன முஸ்லிமீன். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நபியே அவர்களிடம் வேதத்தை உடையவரே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் விஷயம் என்னென்னா, அல்லாவை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். அடுத்தது, அல்லாவை விட்டு நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்கள். மூமின்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் வந்து மெயினாக யூத கிறிஸ்தவர்கள் தான் இறங்கப்பட்டுச்சு. நாம் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்து மதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள காமனான விஷயத்தை வந்து இன்றைக்கி இன்ஷால்லாஹ் பேசுவோம். மெயினாக முதல் விஷயத்தான் என்னென்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயமா கடவுள் கோட்பாடு. இந்து மதத்துலேயும் இஸ்லாமிய மார்க்கத்துலேயும் கடவுள் கோட்பாடுங்கிற விஷயத்தில் ரெண்டு மதமும் அந்த மதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனிதர்கள் விட்டுட்டு அந்த ரெண்டு மதத்தோடைய வேத நூல்களும் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத இன்ஷால்லாஹ் பார்ப்போம். மெயினாக எதுக்காக வேத நூல்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறோன்னா, எல்லா மதத்துக்குமே வேத நூல்னு சொல்லி இருக்கிறதுனால இப்போ மனிதர்கள் வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வழிபாடு வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசுக்கு பிடிச்ச பண்ணுவாங்க. அதை விட மதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் வேத நூல் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் அந்த ஒரு கடவுளை வணங்கணுங்கிறது சம்மந்தமாக என்ன சொல்லுறது சொல்லி பார்க்கலாம். இன்ஷால்லாஹ் இந்து மதத்தில் வந்து கடவுள்களும் கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க எத்தனை கடவுள் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில சொல்லுவாங்க 3 பேர் சொல்லுவாங்க, அப்புறம் 10 சொல்லி ஒரு சில சொல்லலாம், இன்னும் ஒரு சில பேர் 100 சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து 33 கோடி இருக்குது அப்படின்னு அதிகபட்சமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்து மதத்தை பற்றி முழுசாக படித்தோம்னா எல்லாருமே ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்து மதத்தில் அதாவது சந்தோக்கிய உபநிஷதத்தில் 6:2:1 இக்கம் இவிதித்தியம், அதாவது இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சுயதாஸ்வதர் உபநிஷதத்தில் 6:9
அது வந்து ஒரு சமக்கிரு வசனம், ஞாச்சாசி கசிச் ஞனித்தான ஞனிப்பா, அவனுக்கு மேல் வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு எஜமானன் இல்லை, அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லைன்னு சொல்லி இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுவேதா சோதர உபநிஷத்தில் அத்தியாயம் 4 வசனம் 19 அவனை போன்று வேற யாருமே இல்லை, அதாவது நம்மளை படைச்ச அந்த கடவுளை மாதிரி வேற எந்த கடவுளுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே சுவேதா சோதர உபநிஷத்தில் அத்தியாயம் 4 வசனம் 20 இறைவனுக்கு உருவம் இல்லை, அவனை கண்களால் காண முடியாது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது பகவத்கீதையில் அத்தியாயம் 7 வசனம் 20 உலக ஆசாபாசத்தின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகிறார்கள், உருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள்னு சொல்லி அதை சொல்லுது. அதாவது உருவ வழிபாடு செய்கிறத பற்றி பகவத்கீதையில் அத்தியாயம் 7 வசனம் 20 என்ன சொல்லுதுன்னா, உலக ஆசாபாசத்தின் காரணத்தினால் அறிவாளிகள் படைப்பினங்களை கடவுளாக வணங்குகிறார்கள், உருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. அதுக்கடுத்தது யஜுர் வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3 ஞா தசி பத்திமா அஸ்தே, இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இறைவனுக்கு உருவம் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை, அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கடுத்தது யஜுர் வேதத்தில் அத்தியாயம் 40 வசனம் 8 இறைவன் தூய்மையானவன், அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது அத்தியாயம் 40 வசனம் 9 இயற்கையை வணங்குகிறவர்கள் இருளுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இயற்கைனா நீர், நிலம், காற்று, நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை வணங்குறவங்க வந்து ஆரளமான இருளுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க, அது வந்து ஒரு தவறான விஷயம் சொல்லி இந்து மத வேதனூல்கள் சொல்லுது. அதுக்கடுத்தது சம்பூத்தியை வணங்குகிறவர்களும் ஆழமான இருளில் தான் இருக்காங்கன்னு சொல்லுது. சம்பூத்தினா அந்த இயற்கையை நம்ம வந்து மறுபடியும் படைக்கப்பட்ட பொருள், இயற்கையிலேருந்து நம்ம டேபிள் மேஜ் இந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம், அந்த மாதிரி ஒரு பெரிய பாறையில் இருந்தோம் நம்ம வந்து சிலையாக உருவமைச்சு அதை நம்ம வடுகினா கூட அதுவுமே அது தவறு அப்படின்னு சொல்லி தான் இந்த மதம் சொல்லுது. அதுக்கடுத்தது அதர்வண வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3 இறைவன் வல்லமை மிக்கவன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது வேதத்திலேயே முதல் வேதமான ரிக் வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46 உண்மை ஒன்றே, இறைவன் ஒருவனே, ஞானிகள் அவனை பல பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது ரிக் வேதத்தில் புத்தகம் 10 வேதவரி 114 மந்திரம் 5 அதோட சேர்த்து ரிக் வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 இறைவனுக்கு 33 குறைவில்லாத பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கடுத்தது ரிக் வேதத்தில் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 பிரம்மா, அதாவது கடவுளுக்கு பிரம்மா அப்படிங்கிற பெயரை குறித்து குறிப்பிடுறாங்க. பிரம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா படைப்பாளன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இந்த பிரம்மாங்கிற வேர்ட அரபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ஹாலிக் அப்படின்னு சொல்லி வரும், அதாவது இறைவனுடைய தன்மையில் ஒன்று ஹாலிக், அவன் வந்து படைப்பாளன் அப்படின்னு சொல்லி அது பிறந்தோம். அதுக்கடுத்தது விஷ்ணு அப்படிங்கிற பேரை சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ரிக்வேதத்தில் விஷ்ணு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா காப்பாற்றுபவன், உணவு வழங்குபவன் சொல்லி அர்த்தம். இதை அரபிக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரப் அப்படின்னு சொல்லி வரும், அல்லாவுடைய ஒரு தன்மையில் ஒன்று ரப்பு. அடுத்தது ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 1 மந்திரம் 1 எல்லா புகழும் இறைவனுக்கே, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது ரிக்வேதம் புத்தகம் 6 வேதவரை 45 மந்திரம் 16 யா ஏக் ஈத் முஸ்தீகி, எல்லா புகழும் இறைவனுக்கே, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது பிரம்மசூத்திரத்தில் ஏக்கம் பிரகம் விபூத்த நாஸ்தே, இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை, இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளை படைத்த கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னும், அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னும், அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்க அப்படின்னு தான் இந்து மத வேத நூல்களுமே சொல்லுதுங்கிறத பின்னாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் இந்து மதத்தில் இருந்தவன் தான், கோயிலுக்கெல்லாம் கூட போயிருக்கேன், மாலைலாம் போட்டிருக்கேன், அதாவது குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்சாங்க நம்மளும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சேன். காலப்போக்கில் பின்னாடி கடவுள்னா யார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது அப்போதான் வேத நூல்களை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போ வேத நூல்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, ஏன்னா மக்கள் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வணங்குவாங்க, இவங்க ஒரே தெய்வத்தை வேறு வேறு விதத்தில் வேறு வேறு ஊரில் வேறு வேறு மாதிரி வணங்குவாங்க. ஆனால் அந்த கடவுள் அந்த மதத்தில் அந்த கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால் வேத நூல்கள் எடுத்து படித்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போது என்னென்னா இப்போ ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மதம்னு பார்த்தீங்கன்னா அந்த மதம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சோ, எப்பத்துலேருந்து பூமியில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அப்போ எழுதப்பட்ட நூல் தான் அதுக்கான சரியான வேத நூல். தவிர காலப்போக்கில் பின்னாடி இப்போ இது 20வது நூற்றாண்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் இந்து மதம் வந்து எப்போதுலேருந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, 10000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரி ஓகே எத்தனை வருஷம் நீங்க சொல்றீங்களோ ஓகே, எப்போ அந்த மதம் எப்போ உருவாக்கப்பட்டு நீங்க சொல்ல வரீங்களோ அந்த காலத்துல கொடுக்கப்பட்டதான் அதுக்கான சரியான வேதம். ஸோ அந்த வேதத்துல எப்படி இருக்கோ அதன்படிதான் நம்ம பின்பற்றி வாழணுமே தவிர நம்மளா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு கருத்துக்களை கொண்டு உள்ள திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும் வைங்களா, சொத்து ஏதோ ஒரு ஏக்கர்ல ஒரு இடம் இருக்குன்னா உங்க தாத்தா காலத்துல உள்ள வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்போ அந்த இடத்த வாங்கும் போது அதுக்காக போட்டு கொடுத்துருப்பாங்களே ஒரிஜினல் பத்திரம், அதுதான் மூல பத்திரம், அதை தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களே தவிர இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களோட இடத்த வந்து எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இது என்னுடையதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டா நீ வந்து ஏற்றுக்கிட மாட்டீங்க, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. கோர்ட்ல கேஸ்ன்னு போட்டா கூட என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினல் மூல பத்திரத்தை கொண்டு வாங்க, அதுல என்ன இருக்கோ அதுதான் செல்லுபடி ஆகும் தவிர இப்போ உள்ளது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டா அங்க என்ன சொல்லுவாங்க, மூல பத்திரத்தை கொண்டு வர சொல்லுவோம் முதல்ல உள்ளது. அந்த இடம் வந்து இப்போ ஒரு 50 வருஷம் முடிவு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பத்திரத்தில் என்ன இருக்கும் அதுதான் செல்லுபடியாகும். ஸோ அதை பொறுத்து நீதி வழங்கப்படும். ஸோ என் பக்கம் தவறு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இடத்த என்னால் அபகரிக்க முடியாது, அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கணும் உங்களுக்கு சொந்தமான இடம் வந்தாரு வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லணும். ஸோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நான் அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த மதம் அப்படிங்கிறது எப்பத்திலேருந்து வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ இறக்கப்பட்டது தான் அதோடைய வேதமே தவிர இந்த நூற்றாண்டில் இந்த வருஷத்தில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய புத்தகங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அடித்து வச்சுட்டு அதில் வந்து நிறைய கடவுள் இருக்காங்க அப்படின்னும், மனிதர்கள் வந்து பிறப்பால் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னும், உருவ வழிபாடு உண்டு அப்படின்னும், இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதை எல்லாராலையுமே ஏற்றுக்கிட முடியாது, என்னாலையும் ஏற்றுக்கிட முடியாது. அதனால தான் நானும் செஞ்சு பார்த்தேன் முன்னாடி போயிட்டு மதங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சோ அப்போ உள்ள அந்த வேத நூல்களை எடுத்து படித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றிக்கன்னு சொல்லி நான் நினச்சேன். வீட்டில் உள்ளவங்க வந்து நம்மளை வந்து அப்படி இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இந்து மக்கள் எந்த இது ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கோட்பாடை தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆசை வேத நூல்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அப்போ அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கும் போது தான் இப்போ நான் இவ்வளோ வாசி காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த வேத வசனங்கள் இது எல்லாமே நம்மளை படைச்ச கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னும், அவனுக்கு உருவம் கிடையாது, அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை துணை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக நம்ம இந்துவாக இருந்திருக்கோம், ஆனால் இந்து மதத்தில் வேதங்கள் இத்தனை இருக்குன்னு, இந்து வேதத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்துட்டேன். இதெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லவும் இல்லை, இப்படி படிக்கணும்னு கூட நம்மளுக்கு யாருமே சொல்லித்தரலையா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கு முதல்ல பின்னாடி படித்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட அதே விஷயத்த உங்ககிட்டையும் தெரியப்படுத்தணும்னு நினச்சி சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் இதை சொல்கிறேன். ப்ளஸ்ஸு மெயினாக இஸ்லாத்தில் வந்து குரானில் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை ஒரு அத்தியாயத்தை சொல்கிறான், அந்த அத்தியாயத்தை சொல்லிட்டு இதுதான் கடவுளுக்கான இலக்கணம், இந்த இலக்கணத்துக்கு யார் பொருந்துறாங்களோ அதை வந்து நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த எத்தனாவது அத்தியாயம், அத்தியாயம் 112 சூரா வந்து அல் இக்லாஸ், அதில் வந்து 4 வசனங்கள் உண்டு. அந்த 4 வசனங்கள் என்னென்னா, குல்ஹு அல்லாஹு அஹது, கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே, ரெண்டாவது அல்லாஹு சம்மது, அவனை தேவையும் மற்றவன், லம் எளிது வளம் இவ்வளவு, அவனுக்கு அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வளம் எக்களவு குஃபுவும் ஆகாது, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அதை திரும்ப சொல்கிறேன், குல்ஹு அல்லாஹு அஹது. ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு அர்த்தம் என்னென்னா அல்லாஹ் ஒருவனே, நம்மளை படைச்ச கடவுள் வந்து ஒரே ஒருத்தர் தான், நிறைய கடவுள் கிடையாது. இந்த கடவுள்ங்கிற விஷயத்துக்கு பொருந்துகிற அதே இந்து மத வேத நூலில் வசனம் இருக்குது. அது என்னென்னா சந்தோக்கிய உபநிஷதத்தில் அத்தியாயம் 6:2 வசனம் 1 இக்கம் இவிதித்யம், கடவுள் ஒன்றே இரண்டாவது இல்லை அப்படிங்கிற விஷயம் பொருந்த ஒரு விஷயம். நான் ஆரம்பத்தில் ஒரு குரான் வசனம் ஓதணும் இல்லையா, உங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, நம்மில் சிலர் சிலரே கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற அந்த வசனம். அந்த வசனம் வந்து நம்ம ரெண்டு பேருடைய வேத நூல்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டே அந்த விதத்தை சொன்னேன். இப்போ சொன்னோம் இல்லையா குல் அல்லாஹ் ஆகுது, அல்லாஹ் ஒருவனேன்னு சொல்லி குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வசனத்துக்கு அப்படியே ஈக்குவலாக பொருந்துகிற மாதிரி இந்து வேதத்தில் சந்தோகிய உபநிஷதத்தில் இக்கம் இவிதித்யம், கடவுள் ஒன்றே இரண்டாவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையும் மற்றவன், அதாவது நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்மளை கொண்டு எந்த தேவையுமே கிடையாது. கடவுளுக்கு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் கொடுத்துட முடியாது, அதுதான் கடவுள். நம்மகிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கினா அது கடவுள் கிடையாது, தவிர நம்மளுக்கு தரணும் அதுதான் கடவுள், சரிங்களா. ரெண்டாவது வசனம், இதுக்கு பிறந்த இந்து வேதத்தில் உள்ள வசனம் என்னென்னா, அவன் முடிவில்லாதவன் முழுமையானவன், பகவத்கீதையில் அத்தியாயம் 10:3 எல்லாம் உள்ள இறைவன், அனைத்து உலகிற்கும் அதிபதி அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கு. அனைத்து உலகிற்கும் அதிபதினா அவன் தான் அதிபதி, தவிர அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டு நம்மளோட பிரதமர் நிறைவேற்றிக்கலாம், நம்ம வந்து அவனுக்கு கொடுக்க முடியாது, அவன்கிட்ட வாங்க மட்டும்தான் முடியும். தவிர அவன் தான் கடவுள், தவிர அது அல்லாத வேறு எதுவுமே கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிப்பாக என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூணாவது வந்து லம் எளிது வளம் இவ்வளது, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அதாவது நம்மளை படைச்ச கடவுளுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது. அந்த இதுக்கு யார் பொருந்துறாங்களோ அவங்க தான் கடவுள். இந்த வசனத்துக்கு ஈக்குவலான இந்து வேதம் என்னன்னா,
சுவேதாசதர் உபநிஷத்தில் அத்தியாயம் 6:9 இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அதாவது அவங்களுக்கு தாய் தந்தை இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது 4வது வசனம், வளம் யகுல்லகு குஃபுவன் ஆகது, அவனுக்கு நிகராக நம்மளை படைச்ச கடவுளுக்கு ஈக்குவலாக, கடவுளுக்கு ஈக்குவலாக வேறு யாருமே வச்சிட முடியாது, அதுதான் கடவுள். அதுக்கு ஈக்குவலான இந்த வசனம் என்னென்னா, சுவேதாசதர் உபநிஷத்தில் அத்தியாயம் 4:19 யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32:9 ஞா தசி பஸ்திமா அஸ்தே, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கான இலக்கணமாக இறைவனே சொல்கிறான், இந்த 4 வசனத்துக்கு யார் பொருந்துகிறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே 4 வசனத்துக்கு பொருந்தக்கூடிய இந்து வேதத்துலேயும் வசனங்கள் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்னமும் கடவுள், அதாவது கடவுளுக்கு கண்டிப்பாக உருவம் கிடையாது, சின்ன வயசுலேயும் வீட்டில் சொல்ல வந்திருக்காங்க இல்லையா, முன்னோடிகளும் சொல்லியிருந்தேன், கடவுள் ஒரு பிரச்சனை வந்துட்டால் கூட கடவுள்னு ஒருத்தர் இருக்கா அவன் கேட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. நிறைய பேருமே சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி கடவுள்னு ஒருத்தன் இருக்கா அவன் கேட்டு போகிறான், அவங்க வந்து எத்தனை தெய்வங்களை வழங்கினாலும் அவங்க மாலையை கூட போட்டிருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிரச்சனைன்னு வரும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே மெயின் விஷயம் இதுதான், கடவுள்னு ஒருத்தன் இருக்கா அவன் கேட்டு போகிறான், இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லோரும் முன்வைக்கிறாங்க. ஸோ எம் மனசுலையும் ஆழமாக பதிஞ்ச விஷயம் அதுதான். நம்ம கண்முன்னு பார்க்கக்கூடிய இதுக்கும் அந்த வேத நூல்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அந்த வேத நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அதை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு கடவுளுங்கிற கொள்கைக்கு பொருத்தமான 2 மாதத்துலேயும் உள்ள வேத நூல்கள் இருக்கிறது சொல்லிட்டேன். இன்ஷால்லாஹ் அடுத்த வீடியோவில் மறுமையை பற்றியும், அதாவது சொர்க்க நரகம் பற்றியும், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத பற்றியும், வேத நூல்கள் பற்றியும், இன்ஷால்லாஹ் முகமது நபி அவங்கள பற்றியும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக எப்படி ஃபுல்ஃபில் ஒரு முடிவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கிறத இன்ஷால்லாஹ் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.